வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலில் கவர்மெண்ட் சம்மான வீடியோ ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா நேஷனல் ஹைவே அதாரிட்டி ஆஃப் இந்தியா அதாவது தேசிய நெடுஞ்சாலைத்துறையிலிருந்து வந்திருக்கூடிய வேலைவாய்ப்பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ இதுக்கான கல்வி தொகுதி என்னென்னு பார்த்தீங்கன்னா பிஇ படித்தவங்க வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆனால் இதற்கான சேலரி வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சாயிரத்துலேருந்து முப்பத்தி ஒம்பதாயிரம் இருக்க சொல்லியிருக்காங்க ப்ளஸ் கிரேட் பே வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சாயிரத்தி நானூறுரூவா சொல்லியிருக்காங்க அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதற்கான வேக்கன்சிஸ் வந்து எழுபத்தி மூணு சொல்லியிருக்காங்க அந்த எழுபத்தி மூணு வேக்கன்சியுமே இன்க்ரீஸும் ஆகலாம் டிக்ரீஸும் ஆகலாம் ஓகேங்களா ஸோ அதான் சொல்லிக்கிறாங்க அண்ட் வந்து பார்த்திங்கன்னா என்ன போஸ்ட் பார்த்திங்கன்னா எந்த போஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா டெப்யூட்டி மேனேஜர் டெக்னிக்கல் ஓகேங்களா ஸோ டெப்யூட்டி மேனேஜருக்கான போஸ்ட்டை வந்து எடுக்க போகிறாங்க அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து என்னென்னா டோட்டல் வேக்கன்சிஸ் வந்து செவன்ட்டி த்ரீ சொல்லியிருக்காங்க அண்ட் வந்து பார்த்திங்கன்னா யூஆரில் வந்து டுவெண்ட்டி செவன் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா எஸ்சியில் வந்து தேர்ட்டீன் அண்ட் எஸ்டியில் வந்து ஃபைவ் ஓபிசியில் வந்து டுவெண்ட்டி ஒன் அண்ட் இடபிள்யூஎஸ் டா எக்கனாமிக்கலே வீக்கர் செக்ஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏழு வேக்கன்சி சொல்லியிருக்காங்க ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா செவன்டி த்ரீ வேகன்சி சொல்லியிருக்காங்க அண்ட் வந்து பார்த்திங்கனா அந்தனால் சொல்லியிருக்கா போஸ்ட் வந்து இன்க்ரீஸும் ஆகலாம் இல்லை டிக்ரீஸும் ஆகலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இது எந்த டிபார்ட்மெண்ட் கீழேருந்து வந்துருக்கு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் ட்ரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவேஸ் கீழே வந்துருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் கீழே வரக்கூடியது ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதோட அப்ளிகேஷன் அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ அப்ளை முன்னாடி நோட்டிஃபிகேஷன் படிச்சுட்டு தென் அப்ளை பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தேர்ட்டி இயர்ஸ்க்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ அதுவுமே அண்ட் அப்ளை பண்ணக்கூடிய லாஸ்ட் டேட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி லெவன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் அதாவது நவம்பர் தேர்ட்டிக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அண்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிகிரி இன் சிவில் இன்ஜினியரிங் சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் வந்து சிவில் இன்ஜினியரிங் இப்போ முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து ரெக்யூட் பண்ண போகிறாங்கன்னா ஃபோ நீங்கள் வந்து அதாவது இந்தியன் இந்தியன் இன் இன்ஜினியரிங் சர்வீஸில் வந்து அதாவது டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணிப்பாங்க யூபிஎஸ்சியில் அதில் வந்து நீங்கள் வந்து ரிட்டன் எக்ஸாம் அண்ட் பேர்ஸ்னாலிட்டிஸ் பேர்னாலிட்டி இன்டர்வியூ வரைக்கும் நீங்கள் வந்து அட்டன் ஆகிருக்கணும் ஸோ நீங்கள் அந்த மார்க் வச்சு தான் இதில் வந்து ரெக்ரூட் பண்ண போகிறாங்க ஸோ அந்த மார்க் பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாபுக்கு வந்து ரெக்ரூட் பண்ண போகிறாங்க ஸோ மெரிட் பேஸில் தான் இருக்க போது ஸோ நீங்கள் யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதிருந்திங்கன்னா ஸோ அந்த மார்க் பேஸ் பண்ணி தான் வந்து இந்த ஜாப்க்கு வந்து ரெக்யூட் பண்ண போகிறாங்க அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் வந்து தேர்ட்டி இயர்ஸ்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணக்கூடிய இதெல்லாம் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்மேட்டில் தான் வந்து இருக்கணும் ஓகே தான் சொல்லியிருக்காங்க ஸோ கம்யூனிட்டி சர்டிஃபிக் ஃபார் எக்ஸாம்பிள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்னா அவங்க வந்து அந்த ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க ஸோ அதே ஃபார்மேட்டில் தான் வந்து வந்து நீங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்லாம் வந்து அப்லோட் பண்ணோம் ஸோ எப்படி அப்லோட் பண்ண பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் தான் அப்லோட் பண்ணோம் என்ன வெப்சைட் பார்த்தீங்கன்னா டபுள்யூ டபுள் டாட் என்ஹெச்ஏஐ டாட் ஜிஓவி இன் டாட் வெப்சைட்டில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணனும் ஸோ நீங்கள் வந்து கூகுள் க்ரோம் இல்லை மொசிலா ஃபயர் பாக்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம் ஸோ ரெக்யூட்மெண்ட் அந்த இதில் போயிட்டு நீங்கள் வேக்கன்சிஸில் போய்ட்டு நீங்கள் போய்ட்டு ஆன்லைனில் அப்ளை பண்ணிவிட்டு அதாவது அப் ஆன்லைன் அப்ளிகேஷனில் போயிட்டு நீங்கள் வந்து ஃபார்ம் எல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு அவங்க சொல்லியிருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோகிராஃப் சிக்னேச்சர் மார்க் மார்க்ஷீட்டு கேஷ் சர்டிஃபிகேட்டு டிகிரி சர்டிஃபிகேட் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூ கால் லெட்டர் ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அப்லோட் பண்ணோம் அவங்க சொல்லியிருக்கக்கூடிய சைஸில் வந்து அப்லோட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அண்ட் அதெல்லாம் கரெக்டாக பண்ணிடுங்க தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எடிட் ஒன்ஸ் வந்து சப்மிட் பண்ணிவிட்டிங்கன்னா எடிட் பண்ண முடியாது ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ஃபில் பண்ணியிருக்கீங்கன்னு பார்த்துக்கோங்க ஓகேங்களா ஸோ சப்மிட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃபார் ஃபர்தர் ரெஃப்ரன்ஸ்க்கு ஓகேங்களா அதே மாதிரி அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூனிக் அதாவது யூனிக் ரெஃபரன்ஸ் நம்பர் வந்து தருவாங்க ஸோ அதுவுமே கரெக்டாக டீட்டெயிலாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ இதுதான் இப்படி தான் அப்ளை பண்ணணும் ஸோ அதுவும் பார்த்துக்கோங்க இதுலேன்னா உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்